எனக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து 1 கோடி பனை விதை நெடும் பணியில் நம்ம வந்து இன்னைக்கு அழகன்குளம் ஊராட்சியில் நம்ம வந்து இருக்கிறோம். கிரீனிடா சுற்றுச்சூழல் அமைப்பும் தமிழ்நாடு பனை நல வாரியமும் இணைந்து, அப்புறம் நாட்டு நலப்பணிகள் திட்டம், இது மூணு இணைந்து தமிழ்நாடு முழுவதும் கடற்கரையோர மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து 1 கோடி பனை விதைகளை விதைக்கிறதுக்கான நெடும் பணியை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் முதற்கட்டமாக பனை விதைகளை சேகரிக்கிறதுக்காக இப்போ நம்ம அழகன்குளம் ஊராட்சியில் வந்து பனை விதைகளை சேகரிச்சிருக்கிறோம். நானும் ஐயா மரங்கவன் ஐயாவும் இணைந்து, அம்மா கலாவதி அம்மா கலாவதி அம்மா, நாங்கள் எல்லோரும் பனைக்குழு, நாங்கள் எல்லோருமே இணைஞ்சு இங்கே வந்து பனை விதைகளை சேகரிச்சுக்கிறோம். இதுதான் பனை விதை. இவங்க எல்லாருமே நமக்கு பனை விதைகளை சேகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு 1076 கிலோமீட்டர் கடற்கரை ஓர மாவட்டங்கள் 14 மாவட்டங்களில் வந்து பனம் பழம் சேகரிக்கும் பணி இன்றைக்கி தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆலோசனைப்படியில் செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி தமிழக அமைச்சர் மாண்புமிகு டிஆர்பி ராஜா அவர்கள் அங்கே சென்னையில் பனம் பழம் சேகரிக்கும் பணியை துவக்கியிருக்காரு. அதே போல் இப்போ நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சமூக ஆளுநர் ஆண்டனி ஐயா வந்திருக்காங்க. பனை வாரிய குழு உறுப்பினர் திருமதி கலாவதி அவர்களோட நான் வந்து சமூக ஆர்வலர் மரங்களானவன் வந்து 100 நாள் வேலை திட்ட பணி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியத்தில் அழகன்குளம் ஊராட்சி மன்றத்தில் வந்து பனம் பழம் சேகரிக்கும் பணியை செஞ்சிக்கிட்டுருக்கோம். இதனால் வந்து 1 கோடி பனை மரங்கள் செப்டம்பர் 24ஆம் தேதி நடுறதுக்கு இருக்காங்க. அந்த பணியில் களப்பணியில் நம்ம இருந்து செய்ய போகிறோம். அதுக்காக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் பனை வாரிய தலைவர் அவர்களுக்கும் கிரீனிடா தலைவர் செயல்பாட்டாளர் அனைவருக்குமே இந்த நெடும் பணியில் கலந்துருக்க அனைத்து உழைக்கும் கரங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். 1 கோடி பனை விதை நெடும் விழாவை வந்து நம்ம துவங்கியிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம முதலமைச்சர் வந்து நம்ம பனை வாரிய தலைவர், கிரீனிடா அமைப்பு, சமூக நாட்டு நலப்பணி திட்டம் மூன்று அமைப்புகளும் இணைந்து பனை கடற்கரையோர கிராமங்கள் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான இடங்களில் நம்ம வந்து பனை விதை நடுறதா இருக்கிறோம். 1076 கிலோமீட்டர் தொலைவில் பனை விதை நடணும்ன்ட்டு நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். இப்போ நம்ம பனை விதை சேகரிப்பு நம்மளுடைய பனை வாரிய தலைவர் அவர்களின் ஆலோசனைப்படி இன்றைக்கி வந்து நம்ம பனை விதை சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி வந்து இங்கே வந்து நம்ம எல்லோரும் நம்ம ஊராட்சி மன்ற அழகன்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுடைய ஒத்துழைப்போடு நமது கிராம 1 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மக்களோட உதவியுடனும் இன்றைக்கி வந்து நம்ம பனை விதை சேகரிச்சிட்ருக்கோம். இந்த பனை விதை சேகரிப்பில் நம்மெல்லாம் கலந்துக்கிட்டதுக்கு கலந்துக்கிற ஒரு நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். போறேன் இரல்ல நின்றானே போட்டுக்கா.